வேதா பிக்சர்ஸ் சார்பில் எஸ் தியாகராஜா ஆனந்த ஜோதி தயாரிச்சிருக்கும் படம் பம்பர் இந்த படத்தை எம் செல்வகுமார் இயக்கியிருக்காரு புலிபாண்டியா வெற்றி நடிக்க இவருக்கு ஜோடியா சிவானி நாராயணன் மற்றும் கவிதா பாரதி ஜிபி முத்து ஆகியோர் நடிச்சிருக்காங்க தூத்துக்குடி பகுதியில் வெற்றியோடு சேர்த்து நாலு நண்பர்கள் திருட்டு வேலைகளை செஞ்சு அப்பப்போ போலீஸில் மாட்டிக்கிறாங்க அதே சமயம் அவங்களுக்கு உடந்தையாக இருக்கும் ஒரு ஏட்டு மூலமாக வெளியே வந்துடுறாங்க அந்த போலீஸோ சின்ன சின்ன திருட்டுக்களை விட ஒரே ஒரு கொலை பண்ணுங்க அதில் அதிக அளவில் பணம் சம்பாதிக்கலான்னு சொல்ல அதற்கு முயற்சி பண்ணுறாங்க அதே சமயம் புதிதாக வந்த எஸ்ஐ ஒருவர் திருட்டு பசங்க அதாவது வெற்றி மற்றும் அவங்க கேங்கை பிடிக்க முயல வேறு வழி இல்லாமல் நண்பர்கள் நாலு பேரும் ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போடுறாங்க சாமி தரிசனம் முடிஞ்சு பம்பையில் தூங்க போக லாட்ரி விற்கும் ஹரீஷ் பேரடியிடம் முந்நூறு ரூபாய் கொடுத்து லாட்ரி வாங்குறாரு வெற்றி மறுநாள் விடிந்ததும் தூங்கி எழும் இஸ்மாயில் அவங்க தவறுதலாக விட்டுட்டு போன லாட்ரி டிக்கெட்டை எடுத்து தன்னோட பையில் வச்சுக்கிறாரு வியாபாரம் முடிந்த இஸ்மாயில் ஏஜென்சிக்கு செல்ல அங்கு அந்த டிக்கெட்டுக்கு பத்து கோடி விழுந்திருக்கிறது தெரிய வருது அவரும் குடும்பத்தாரிடம் சொல்ல தங்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள்லாம் போயிடுச்சின்னு அவங்க குடும்பத்தார் நினைக்க இது ஏன் டிக்கெட் இல்லை இதை வாங்கினவர்கிட்டையே இதை கொடுக்க போகிறேன்னு சொல்ல அவர் மகனும் மருமகனும் கடுப்பாகி அவரை வீட்டில் அடைச்சி வச்சுடுறாங்க ஏஜென்சி நண்பர் மூலமாக வெளியில் வர அவர் கேரளாவிலிருந்து தூத்துக்குடிக்கு செல்கிறாரு அங்கு அவர் வெற்றியை பார்த்தாரா டிக்கெட் கொடுத்தாரா என்பது தான் கதை செகண்ட் ஆஃபில் அந்த லாட்ரியை வெற்றியிடம் சேர்ப்பதற்குள் இஸ்மாயில் படும் பாடு பெரும்பாடாகிறது பெற்ற மகனோ ஒரு பக்கம் இவரை கொல்ல முயலை வெற்றியின் நண்பர்களோ அந்த ஏட்டுவோட சேர்ந்துக்கிட்டு வெற்றியை போட முயலை அதெல்லாம் கடந்து அந்த பணம் ஒரு வழியாக வெற்றியிடம் சேருகிறது இஸ்மாயிலின் நேர்மைக்கு பரிசாக வெற்றி ஒரு தொகையை இஸ்மாயில்கிட்ட கொடுக்கிறாரு மீதி தொகையை நம்ம நாலு பேரும் பிரிச்சுக்கலாண்டான்னு வெற்றி சொல்ல அவரை போட நினைக்கும் நண்பரின் மனமோ மாறுது வினோத் ரத்னசாமி கேரளாவையும் தூத்துக்குடியையும் அழகாக படம் காட்ட கோவிந்த் வசந்தா இசையில இந்த பம்பர் ஒரு பம்பர் பரிசுன்னு சொல்லலாம்